ஆமா உங்க பேர் கிருஷ்ணன். என் பேர் கேதார வெங்கட கிருஷ்ணன். கேதார வெங்கட கிருஷ்ணன். நீங்க வந்து பாரதியாரனுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட சொந்த தங்க மகன், தங்க பையன். ஸோ பாரதியார் உங்களுக்கு மாமா? மாமா, எனக்கு சொந்த மாமா. சரி. அவர் வந்து இங்கே எங்கள் பாட்டி பாரதியாரோட தாயார். இங்கே தானே எனக்கு கடைசி டயத்தில் இங்கே தான் இருந்து அவன் மடியில் படுத்துட்டு எனக்கு எல்லாம் மாமாவை பற்றி கதை சொல்லுவேன், சாதம் போடுறது. அதனால் எனக்கு என்ன ஆயிடுத்து, சின்ன வயசுலேருந்து ஒரு 5 வயசு 6 வயசுலேருந்தே அது இந்த மாமாவை பற்றி விஷயங்கள் தெரிச்சதுனால எனக்கு ஒரு இன்டர்னல் ஒரு வாய்ப்பு அவரை பற்றி அறியணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும். அந்த அவர் ரொம்ப விசித்திரமான பிறவியாக இருக்கார், இவர் ஒரு தெய்வீக பிறவி போட்டிருக்கு தெய்வம் அப்படின்னு சின்னேருந்தே இருந்து 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 எனக்கு 16-17 வயசில் அவர் எனக்கு சுப்பனத்தில் வர ஆரம்பித்தார். நான் மாமாவை நினச்சிட்டு பேசினேன்னா டிபேட்டில் ஃபஸ்ட்டு வருவேன். அவர் தமிழில் போனாமான்னு பேசினாலும் சுத்த தமிழாக இருக்கேன், நன்னா பேசுகிறேப்பா, வடக்கில் பிறந்து அப்படின்னு எல்லாரும் சொல்லுவேன். அதனால் ஒரு உற்சாகம் வந்து அப்புறம் அம்மா தமிழை திருத்தி எனக்கு, நான் 9th கிளாஸ்லேருந்து தமிழ் எடுத்து படித்து பிகாம் வரைக்கும் தமிழே செகண்ட் லாங்குவேஜாக எடுத்துகிட்டு யூனிவர்சிட்டியில் வாத்தியார்கிட்ட கூட வைஸ் சான்சலர் ரிஜிஸ்டார்ட்டு சொல்லி வாத்தியாரை வரவழைச்சு. ப்ரொஃபஸர் சிவராமன் சைவ சித்தாந்தத்தில் இருந்தால் அப்போ எனக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியும். அதனால் நான் சோமாஸ்கந்தன் தம்பியாக இருக்கிறதுனால, கசன் பிரதராக இருக்கிறனால விஷயங்கள் தெரியும், கொஞ்சம் புரிஞ்சுப்பேன். அப்போ நான் சொன்னேன், சார் எம்ஏ இன் சித்தாந்த் ஒரு சப்ஜெக்டில் இருந்தால் தமிழில் வர, அதனால் ஒரு லெக்சரருக்கு எம்ஏ இந்த சப்ஜெக்ட் இருந்தால் படிப்பு சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு கிளாஸ் இருக்கேன். ஆ, இருக்குது. ஒன்று சரி, இன்னும் அவர் டெய்லி வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தார். நான் ரெகுலர் படித்து மணிமேகலை சித்திரலேகா புகைந்து புலவர் எல்லாம் அழகாக புரிஞ்சுட்டு ஔவையாரை பற்றிலாம் தெரிஞ்சு இந்த மாதிரி தமிழ் புலவர்களை பற்றி நம்ம அந்த அகஸ்திய தமிழ் சாஸ்திரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டேன். அப்போ அம்மாட்ட வந்து சீர்திருத்தம் பண்ணேன், நான் நல்ல மார்க் வாங்கிட்டு தமிழில். அதனால் மாமா மேலே எனக்கு ஒரு இது வந்து வந்தே மாதம். அதே மாதிரி டெல்லியில் நாளைக்கு சொன்னது நடக்க போனால் இன்றைக்கி பாரதியாரோட மச்சினன் டாக்டர் ரத்னசுவாமி காரக்குடியில் அழகப்பா செட்டியாரோட பர்சனல் டாக்டர், அவர் வந்து அழகப்பா செட்டியார் அன்றைக்கி வந்திருக்கார். அவர் கமிட்டி மெம்பர் கேபினட் நேருவோட இதில். ஸோ இங்கேருந்து வந்து செல்லம்மா பாரதி, எங்கள் அம்மா, நான், செல்லம்மாவோட தங்கை சொரணம், செல் பாரதியாரோட மூத்த பொண்ணு தங்கம்மா, நாங்கள் இத்தனை பேரும் கோபாலகிருஷ்ண காந்தி வீட்டில் நம்பர் 10 கர்சன் ரோடு டெல்லியில் இருக்கும். அப்புறம் அங்கேருந்து டெல்லி கிளாத் மில் அவா பரத் லாலா பரத்ராம் அவா வந்துட்டு போயிட்டுருப்பான். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் டைம் நான் அங்கே போனேன். ஆனால் அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு அங்கே இருக்கும். நாளைக்கு இந்தியா சுதந்திரம் ஆக போகிறது. ஆக போகிறதுன்னா அப்போது வருத்தப்பட்டார் அழகப்பு செட்டியாரும் டாக்டர் ரத்னசாமி மாமாவும், மாரலட்சுமி அடப்பாவி ஜின்னா பாதி பிடுங்கிட்டு போயிட்டானே, நம்ம பாரதத்தை திரும்பிட்டு இன்னைக்கு அவன் பாரதி இருந்தான்னா ரத்த கண்டீர்னா விட்டுருப்பான், அவன் தாங்கியிருக்க மாட்டான் அப்படின்னு அம்மாவும் வருத்தப்பட்டாலாம், செல்லம்மா பாரதியும் வருத்தப்பட்டாலாம். நான் சின்ன பையன் இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுன்றது, வயசாகிடுச்சு, டீனேஜில் இருந்தேன், புரிஞ்சு போச்சு. அப்போது மறுநாள் நாங்கள் சுதந்திரம் ஆனதும் இந்த ஈஸ்டர்ன் ஏஷியா இருந்தது இல்லையா ப்ராட்காஸ்டிங், அதில் எங்களை பி கிருஷ்ணமூர்த்தி தர்மாம்பான்னு அனௌன்சர், அவர் கொள்ளையமாக இருப்பார், அவர் அந்த மாமி பிரிவுடலம், அவர் வந்து எங்களை வந்தே மாத்திரம் ஜெய ஜெய பாரதி பாட்டு பார்க்குள்ள நல்ல நாள் பாட சொன்னால் அதெல்லாம் ரெக்கார்டாகி நான் பாடுவேன். எனக்கு அம்மா சொல்லுறது சேர்ந்து பாடி நல்லா நடந்தது. பிற்பாடு நாங்கள் இங்கே வந்தப்போம், அப்புறம் இங்கே 1934 வரேன், நான் குழந்தையாக இருந்தேன். அப்புறம் 1934 1934 பெரியவாவி பாத நடையோட காசிக்கு விஜயம் செய்தார். அப்போ ராஜா தலாபுங்கிற இடத்துலேருந்து வந்து வேணி மாதவங்கிற பெரிய வியாபாரிகள் வீட்டில் தங்கி முதல் பூஜை அங்கேருந்து அங்கே தான் எல்லாரும் போய் சந்தித்து காசி ராஜாவும் அங்கே போய் பார்த்து காசியில் உள்ள பிரமுகர்கள் தமிழர்கள் வித்வான்கள் அனைவரும் அங்கே போய் பெரியவாளை தரிசனம் பண்ணின பிறகு அவள் காசி ராஜா அரண்மனைக்கு சென்றார். அங்கே அங்கே அவ பெரிய விபூதி நாராயண் சிங்கினுடைய தகப்பனார் அப்போ உயிரோடு இருந்தார். அவர் அவருக்கு பாத பூஜையெல்லாம் செய்து சம்மானங்கள் செய்து பெரியவாட மரியாதையோடு குடும்பத்தோடு திருப்பி கொண்டு வந்து விட்டார். பிற்பாடு ஒரு சில நாட்களுக்கு தங்கின பிற்பாடு அன்மந்து கிட்ட
நம்ம சங்கர மடத்துக்கு பெரியவா விஜய் செய்தார். இங்கே இங்கே வந்த பிற்பாடு பெரியவாளுக்கு இங்கே இருக்கிற தமிழர்கள் தான் சரி, எங்கள் அப்பாவும் பெரியவாளோட சேவையிலே இருந்தார், எங்கள் குடும்பத்திலே தாயாரும் போவா, நானும் அப்பாவோட போவேன். அப்போ போய் எங்கள் நாங்கள்லாம் எங்களுக்கு கீதை ஏதோ சிறு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சிவ ஸ்லோகங்கள்லாம் சுப்பா சொல்லுவோம், உங்கள்தான் கேட்டு சந்தோஷப்படுவர் அப்படிம்பர். அப்போ நாங்கள்லாம் வந்துடுவோம். அப்பா எங்கள் தகப்பனார் மட்டும் அவரோட சேவையில் பல பிரபஞ்சங்கள் இங்கே இருந்ததுனாலும் எல்லாத்துக்கும் அதை அதெல்லாம் விவரமாக சொன்னால் ரொம்ப சமயம் பிடிக்கும். அதனால் முக்கியத்தில் பெரியவாளுக்கும் சில பந்தனைகள்லாம் இங்கே நடந்தது. அந்த தடங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்கு அந்த பெரியவாளுக்கு தடங்கள்னு சொல்கிறேல, காசியில் பெரியவா வரும்போது சில எதிர்ப்புகள் இருந்ததா கேள்விப்பட்டேன், என்ன எதிர்ப்புகள், யார் எதிர்த்தா? அது சில அது சில கூட்டம் சேர்ந்துன்னு அது சிங்கேரி பெரியவாளுடைய அந்த அவருடைய குரூப்பில் சேர்ந்த சில மனுஷார்கள் தமிழர்களும் இந்துஸ்தானிக்காராலும் அது கருப்பு கொடி கட்டிண்டு அவருக்கு கருப்பு கொடி காட்டியதாக எங்கள் அப்பா மூலமாக நான் தெரிஞ்சுட்டேன். ஓஹோ, அந்த கூட்டத்தை என் கண்ணால் நான் பார்க்கவில்லை. சரி, ஆனால் அப்பா தான் அப்பாவோட ஸ்னேகிதர் எல்லாரும் போயிருந்தா மணியனுடைய இப்போ மேனேஜர் மணி இருக்காரு, அவருடைய தாத்தா தாத்தா பாரத சுப்ரன் மாமா மாமா தான் நான் கூப்பிடுவேன். சரி, அந்த மாமாவும் வந்து இங்கே அப்பாவோட வெத்தலத்தில் சாப்பிட்டு காஃபி சாப்பிடுவார், நித்தியம் வருவர் பார்த்தாலும் வந்து சாய்ந்த வரைக்கும் அப்பாவும் அவ்வளோ போய் அப்போ அவர் அவர் மூலமும் நான் தெரிஞ்சு கொண்டோம் இப்படிலாம் நடந்ததுன்னுட்டு. அப்போ எங்களுக்கு அந்த குடும்பத்தில் சில பேர் அன்பந்த கட்டத்துலேயே இருந்தா அவளை பற்றி நான் பேர் சொல்கிறதுக்கு எனக்கு சரி இஷ்டம் இல்லை. ஆனால் அந்த அவளை பற்றி எங்களுக்கு எங்களுக்கு மனசுக்கு சில வருத்தங்கள் ஏற்பட்டது. வயசாக வயசாக எல்லாருமே இப்படி ஏன் ஒத்துருக்கோம், அப்போ நாங்கள் கூட பெரியவாளான படம் இந்த விஷயம் சொல்லுவோம், இந்த சன்னியாசி பீடத்தில் எல்லாருமே தெய்வ ரூபம், அதில் யார் எந்த ஊரும் எந்த ஊர்னு சொன்னால் அந்த சன்னியாசிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போனப்பறம் அவள் தெய்வ ரூபம், அந்த தெய்வத்துக்கும் அந்த அந்த சிம்மாசனத்துக்கும் நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். நமக்கெல்லாம் ஜெகத்குருன்னு அவள் சொல்கிறது ஏதோ பெரியவாள்லாம் சொன்ன மாதிரி தான் செய்யணும், அதை நம்ம புரிஞ்சுட்டு செய்யணும், இதில் நம்ம தர்க்கம் செய்யக்கூடாதுன்னு நான் சின்ன வயசுலேயும் நாங்கள் எல்லோரும் எல்லாம் செஞ்சோம். நாங்கள்லாம் சேர்ந்து அங்கே மந்திர பிரசனம் சொல்கிறோம், பெரியவா வர வரைக்கும் நாங்கள் அப்படியே இப்படிலாம் நடந்தது. பிற்பாடு பெரியவா இங்கே சாந்தமாகிவிட்டது. உங்களுக்கு பூணல் போட்டது? அதான் பெரியவாளுடைய அனுகிரகத்தினால இதெல்லாம் கொஞ்சம் சாந்தமாய் அப்புறம் ஒவ்வொரு மாத காலம் ரொம்பவும் சாந்தமாகவே நித்தியம் போஜனத்துக்கு எல்லோரும் போவோம், அங்கே தான் சாப்பிடுவோம், அங்கேயே பஜனைலாம் கேட்போம், மந்திரங்கள் கேட்போம், பெரியவாட உபதேசங்கள்லாம் கேட்டு வருவாள். அப்படினால இப்படி இருக்கிற காலத்தில் பெரியவா இங்கேருந்து பிரஸ்தானம் பண்ணுற சமயத்தில் அப்பாவோட எங்கள் குடும்பத்தோடு போய் உத்தரவு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு பெரியவாவோட சென்னத்தில் அவர் சரணத்தில் போய் எல்லோரும் நமஸ்கரிக்கிற போது பெரியவா என்னை கூப்பிட்டு என்ன ஒரே புத்திரங்கிற வயசு ஆகிடுத்து, அவனுக்கு யக்ஞோபவீதம் போட வேண்டாமா, உடனே அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடை செய், எல்லாம் நடக்கும் அப்படின்னு பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டு கூட போய்ட்டு எங்கள் தாப்புனாலும் கூடவே போய் இங்கேருந்து கல்கட்டா வழியாக போய் விஜயநகரம் தாண்டி இந்த விசாகப்பட்டினம் போகிறபோது தான் என்னுடைய திடீரென்று தங்கை அம்மன் கிருபை ஏற்பட்டு, அதனால் அம்மா கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்ததுனால உடனே தந்தி அடிச்சு சொன்னேன், பெரியவாழ்கிட்ட தெரியப்படுத்தும் இந்த மாதிரி ஏன் நடந்ததுன்னா. அப்போ பெரியவா கொஞ்சம் மௌனமாக இருந்தாலும் அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் பதில் சொல்லலையாம். அப்புறம் சொன்னாராம், நீ உடனே காசிக்கு போ, போயிட்டு அப்புறம் வா குடும்பத்தோடு வா அப்படின்னு பெரியவா உத்தரவு. எல்லாம் மங்களகரமாக நடக்கும், இது இது நடக்க வேண்டியது நடக்குன்னுருக்கு, அதை நீ ஒன்றும் மனசில் வருத்து வச்சுக்காதே, அது தெய்வீக ஆக்கேன்னு நினச்சிட்டு நீ போன அப்பாவுக்கு சமாதானம். அப்பா அங்கே வந்து எங்களுக்கு சமாதானம் பண்ணாங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்கா, எனக்கு அதெல்லாம் நினைவில்லை. அப்படி நடக்கிற போது எனக்கு அடுத்த வருஷம் பூணல் போட்டான் பெரியவா, எனக்கு பெரியவா போட்டது, பெரியவாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிது, எனக்கு பிரசாதங்கள்லாம் கொண்டு கொடுத்தா. அப்புறம் குமார் சாமர்த்தியிலேருந்து எல்லோரும் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து பூணல் அமோகமானது. நாலு நாள் அப்பா பெரியவா உத்தரவாச்சோம், எல்லா பிராமணாளுக்கும் நாலு நாள் அன்னதானம் பண்ணு, நாலு நாளும் துர்கா கட்டத்திலேருந்து இது தமிழா எத்தனை பேர் இருக்காரோ அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு காட்டாரு. அப்புறம் நான் குரு பெரியவாடு எப்படி நான் எங்கள் காட்டில் ராமேஸ்வர வாத்தியார்னு குடியிருந்தார், அவரோட ரூம்லேயே நான் என் அப்பா விட்டுட்டா மூணு நாளைக்கு அவரோட துணி துவைச்சுட்டு நான் அவரோடையே இருந்துட்டு அவர் கொடுக்குற காஃபி அவர் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுருந்தேன் மூணு நாள். பிற்பாடு எல்லாம் முடிஞ்சதும் அதனால் பெரியவாவோட அனுகிரகம்
அது நடந்தது. ஆகையினால பெரியவாளை எங்களுக்கு தெய்வமாகவே நான் நினச்சிட்டேன். இங்கே வெங்கடாச்சார சுவாமி அவர்கள் வைஷ்ணவ வந்து கூட என்ன ரெண்டு வாக்கியம் பேசினா சொன்னேன், இந்த ஊருக்கு அடாளுக்கு என்ன முக்கியன்னா அவர் பேசும் தெய்வம்னு சொல்கிறது அது உண்மை. நம்ம கண்ணால் தெய்வத்தை பார்க்குறோம் இல்லையா, அவரை நினச்சிங்கோ நீங்கள், உங்களுக்கு அந்த காரியம் நடக்கிறதா இல்லையா பாருங்கோ. எங்களுக்கு நடக்கிறது சார்னா அப்படியா அப்படின்னா, அப்புறம் டாக்டர் வித்யாநிவாஸ் மிஸ்ரா வைஷ்ணாசர், ராமமூர்த்தி சர்மா வைஷ்ணாசர், இவன் எல்லாருமே ஒப்புத்துண்டா கிருஷ்ணன் சொல்கிறது உண்மையாக இருக்குது, நாங்களும் அந்த பெரியவாளுக்கு பண்ணணும், சேவை பண்ணுறோம், எங்களையும் இனிமேல் கூப்பிடணும், எங்களையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் அவளுக்கு எல்லா விதமான சேவைகளும் செய்யணும். அந்த தினத்துலேருந்து வடக்கு இருக்கிற எல்லா வித்வான்களுமே காஞ்சிக்கு போய் சிங்கேரிக்கு போகிற மாதிரி அங்கே போக ஆரம்பிச்சுட்டா பெரியவாளுக்கு அனுகிரகம் பண்ணி பல பதவிகளை கொடுத்து பல சம்மானங்களை பண்ணினால இங்கே காசியில் காஞ்சி காமக்கோட்டைங்கிறது ஒரு பிரதானமாக இன்றைக்கும் அது ஸ்திரமாச்சு. அந்த அந்த சேவை செய்யறதுக்கு முக்கிய காரணம் நம்ம செல்ல நெய்யரும் இப்படி மணிக்கும் நான், ஏன்னா நான் கூடவே அவனோட சேவை பண்ணியிருக்கேன். நான் அத்தியட்சனாக இருந்தாலும் தமிழ்ச்சங்கத்துக்கு அவன் என்ன மடத்துக்கு மடத்தில் எந்த காரியம் நடந்தாலும் கேவி கிருஷ்ணன் இல்லாமல் அந்த கடவுள். அப்போ நான் இந்தூர் வர ஜனங்கள் வித்வான்கள் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ்கெல்லாம் கூட காசியில் அவர் பெரியவாள் தான் தெய்வம், அவளுடைய அனுகூலம் இருந்தால் தானே உன்னால் ஒரு அடியில் எடுத்து வைக்க முடியும் என்பதை நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லி பேசி அவரை எனக்கு அனுகூலம் பண்ணியிருக்கார். முதல் ஸ்லோகமே நாங்கள் யோ பிரம்மாணம்தாதி பூர்வம் யோவை வேதாந்தோஜி தஸ்மை தகுங்க தேவம் ஆத்ம முக்தி பிரகாசம் மத் சர்வை சரணமுகம் பிரபத்தியே அஜாதே இத்தே வங்கச்சித்தியே ருத் பிரபத்தியதே ருத்ரயத்தே தட்சிணம் முகம் தேரமாம் பாகி நித்யம் குருப்போ நம குரு குருவே நம அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னுடைய அவருடைய அனுகிரகம் போயிட்டு தான் விண்ணேன். அதனால் என் வாக்கியத்தில் அவர் வந்துடுவர். அது சம்ஸ்கிருத ஸ்லோகமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், பெரியவாளுடைய அனுகிரகம் பாரதியாரோட அனுகிரகம் ரெண்டும் எனக்கு சேர்ந்துருந்தது. அப்போ பெரியவா ஜெயந்திர சரஸ்வதியாள் வந்தபோது தான் அவள் இங்கே வருஷம் பொறுப்பன்னைக்கு ரத்ன பூஜை எல்லாம் பண்ணி காத்தால் 5 மணிக்கு அது முதல் தர என் லைஃப்லேயே பார்த்தேன். அதை பார்த்தது ஸ்ரீரங்கமார் கண்ணன் என்னையும் அந்த பஞ்சரத்னத்தை பண்ண சொல்லி நான் மிருதங்கம் வாசித்து ஸ்ரீரங்கம் அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் பஞ்சரத்னத்தை பாடினார். அப்போது எனக்கு மிருதங்க பூஷணம் என்று தகவலையும் சொல்லிவிட்டு அப்போ சொன்னார், பாரதி பெரிய அத்வைத்தன் அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். ஜெயேந்திரன் பாரதி அத்வைத்தவன், அவன் அத்வைத்தத்தை பற்றி சொல்லி வேதாந்தத்தை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், நீ வேறு விதமாக பூனல் போட்டுக்கோ போட்டுக்காத போ அப்புறம் எடுத்து தூர போடும், ஆனால் நீ அதை தூஷிக்கப்படாது, அதுதான் முக்கியம், அதை ஆதரிக்கணுங்கிறது சொல்லி அதான் அதுக்கு பிற்பாடு நான் உங்களுக்கு அந்த மாமாவும் பாரதி மகா பரமாச்சாரியாலும் சம்பந்தம் எங்கள் தாயார் சொன்னதை நான் அதை எழுதி வச்சிருக்கேன், அதை சொல்லுங்க. அடிக்கடி பெரியவாழ் விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்கள்லாம் தனித்தனியாக நோட் பண்ணுவேன், அந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் வச்சுப்பேன். இதில் அதில் சில விஷயம் நான் எழுதியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது வந்து உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லியிருக்கா, அம்மாவும் பாரதியாரும் பெரியவாளை தரிசனம் பண்ண போனது 1919 பாரதி மாமா சென்னை விஜயம் செய்தார். அதற்கு முன்னால கடலூரில் அவர் ஜெயிலில் இருந்து திருச்சேரிக்கு போய் அங்கே அவருடைய அந்த சில பிராரப்தங்கள் இருந்ததுனால சரி சென்னைக்கு வந்ததும் அப்பொழுதுதான் காந்திஜியை சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி என் வீட்டில் சந்தித்தார். அந்த சமயத்தில் என் தாயாரும் தகப்பனாரும் மாமாவுடன் பாண்டிச்சேரியில் இருந்து திரும்பி வந்துள்ளார்கள். பாரதியார் மனைவி செல்லம்மா மாமியும் கூடவே இருந்தார். 1920 டிசம்பர் மாதம் மாமாவுக்கு சுதேசி மித்ரன் பேப்பரில் உதவி ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது மாமா என் பாட்டி தாயார் தகப்பனார் செல்லம்மா மாமி பாரதி மாதிரி மனைவி அனைவரையும் சென்னையில் இருந்து பெரியவாள் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி பரமாச்சாரியா அவர்களை தரிசனம் செய்வதற்கு சென்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பாரதியார் பெரியவாளிடம் தங்களிடம் ஒரு விண்ணப்பம் கேட்க ஆவல் என்றும், அப்பொழுது
என்னப்பா உனக்குத்தான் தேவியின் கிருபையும் காளி ரூபமாய் உன் ஹிருதயத்திலேயே வாசம் கொண்டு விட்டாரே, நீ ஒரு சாக்டன் அல்லவா? இதையொட்டி முன்பு அவர் அங்கு பாடியது, யாதுமாகி நின்றாய் காளி எங்கு நீ நிறைந்தாய், உனக்கு அத்வைத்தத்தில் பூர்ண நம்பிக்கை இருக்குப்பா, அதனால் வேதாந்த சாஸ்திரத்தை வேதாந்த கீதங்களாக எழுதினாய் அப்படின்னு பெரியவாள் உச்சரித்தாள். உடனே மாமா பாரதி அவர்கள், முன்னோர்கள் உயிர்ந்து கடவுள் வென்றார், முடிவாக அவ்வுரை நான் மேற்கொண்டேன், அன்றோர்கள் உழந்த தந்தி செய்கை இல்லை அத்வைத்த நிலை கண்டால் மரணம் உண்டோ என்று அங்கு இதை கேட்ட அம்மா அவரை அன்று முதல் ஒரு ஞான யோகி என்று யாவரும் அங்கு பேசிக்கொண்டாராம். அப்படியே ஓ இவ்வளோ கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இதை அம்மா எனக்கு எப்பவுமே அவ சாதாரணமாக இப்படி பேச மாட்டான், அப்பலாம் விட ஏன்னா அவங்க வா போகிறான் எல்லாம் அந்த ஒரு ஹை லெவல் பேச்சு தான். ராஜாஜி கிருபானந்த வரையாடலாம் அப்படியே ராஜா இப்போ காலில் விழுந்து ராஜாஜி ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரலானது இங்கே வந்தார் யூனிவர்சிட்டியில் மாளவியாஜியோட எதிர்ப்பில், அங்கே டாக்டர் விவேக்சுந்தரம் செக்ரட்டரி டு மாளவியாஜி எங்கள் உறவு தான். அவர் வந்து அம்மாவே அப்படியே பாரதி தங்கைன்னு உயிரை விடுவார், அவர் பாரதி தாசன். அவர் வந்து சொன்னபோது அப்போ அன்னைக்கு ராஜாஜி நமஸ்காரம், நான் தமிழ்ச்சங்கத்தை செக்ரட்டரியாக இருக்கிறது யூனிவர்சிட்டியில், அன்னைக்கு சிபி ராமசுவாமியார் இருக்கார், கிருபானந்த வாரியார் வந்திருக்கார், அப்போ அம்மா வந்து பேசினார், அவன் எழுதுவான் நான் அனுபவிப்பேன், அண்ணா எழுதினார் நான் அனுபவிச்சுருக்கேன், இதான் ஒரு ரெண்டு வார்த்தை பட்டு அண்ணாவை பற்றி பாடினாராம். அப்போ சிபி ராமசாமியாருக்குன்னு, அம்மா நீங்களும் பெரிய கவித்துவம் உள்ளவடாக இருக்கீர்கள், நீங்கள் பெரிய விதூஷி, உங்களை நாங்கள் நமனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாராம். அம்மா அதனால் தாயாரையும் பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா காசியில், அம்மா போனால் தனி மரியாதை, அப்பா போனால் தனி மரியாதை, மூலையில் உட்காந்து சிவஜியை கூப்பிடு காசி கூப்பிடுமா, அப்போ கண்ணன் சொன்னார் நான் போய் ஓடி கூட்டின்னு வருவேன், அதுக்கு முன்னால் இருக்கிறவாள் கண்ணனுக்கு முன்னால் இருந்தவாளோ வெங்கடேஸ்வரியாரோ சுந்தரேஸ்வரின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், விஸ்வநாதியர்னு இவரில் இன்னொரு விஸ்வநாதியர் இருந்தாரோ. ஆமாம் ஆமாம் சன்னியாசி மாதிரி வெள்ள வேட்டி கத்தர் தான் கட்டிப்பேன், எப்பவுமே பஞ்சகச்சம் அவர் வெட்டலே இதான் போட்டு போடவே மத்தபடி இல்லை, அங்க போனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உட்காண்டே இருப்பான், அங்கே பிரசாதம் சாப்பிட்டு தான் போகணும், அப்பாவுக்கு தனியாக இலை போட்டு பிரசாதம்லாம் கொடுப்பாளாம், அப்பா சொல்லியிருக்கா கூடவே இருப்பாளாம். அப்பாவால் நிறைய பேர் மயிலாப்பூரில் பெரியவாழ்வர் சுப்பிரமணியர் மதுரை கிருஷ்ணயர் அபாய்வா எத்தனை பேர் நிறைய பேர் எல்லாம் பரசுராமன் மீனாடுமா காலேஜ் எல்லாம் அப்பாவோட சிஷியாளங்க, பெரியவாளுடைய பேர் வச்சு தான் இங்கே கும்பாபிஷேகம் நடத்தினா அப்பா, பெரியவா தான் சேமுக்கம் கொடுத்தா, அதை வச்சு தான் எனக்கு பூனல் அந்த தாவாரத்தில் அப்பா செலவில் இங்கே எல்லாரும் பெரியவா சொல்லி அங்கே இருக்கிற வள்ளாரையும் கூப்பிட்டு சிவஜிக்கு கொடு அந்த பிரதிஷ்டை சித்தியை பெரியவா இங்கே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் அதை சொல்ல மறந்துட்டேனே. அப்படியா? ஆமாம் மகாபரிவாளா? ஆமாம் பரமாச்சாரியா, அது முக்கியமான அவங்களை சொல்ல மறந்துட்டேன், அதை பார்ப்போம். ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை அப்போ வந்து பெரியவா கையால் பண்ணி அப்போ என்ன பண்ணாலும் அங்கே சீக்கிர சக்தியை மட்டும் அப்போ தோண்டலை, அதை வச்சுட்டு அதில் பால அபிஷேகமும் புஷ்ப அபிஷேகமும் பண்ணி அதை நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னால் அப்பா திரும்பி வந்து என் தங்கை இதெல்லாம் ஆய் பண்ணிவிட்டு உடனே அடுத்த விஷயம் பூனல் போட்டால் இல்லையா, அப்போ பூனலுக்கு முன்னால் இங்கே பூஜை அப்படியா மிஸ்திரி வந்து இதெல்லாம் உடச்சி குடைச்சி பண்ணி அது கீழ் வரைக்கும் ரத்னம் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு வைதிக கிரமப்படி பெரியவாவோட சிகிச்சைப்படும். சிங்கேரி பெருவாவோட சந்திரசேகர் பாரதி அப்பாவோட கிளாஸ்மேட்டு, அப்படியே அந்த காலத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கு அப்பா மாட்டேன்னு சொல்லுவாங்க போய் பண்ணு அப்படின்னாரான், அந்த காலத்தை நாங்கள் பண்ணாதான். அவன் இங்கே காஷ்டி விஜயம் பண்ணும்போது சிவனுக்கு அடியில் ஒரு ஏதோ வச்சு சொல்லியிருக்கான்னு அப்பா சொல்லியிருக்கா. ஓ அப்படி நம்ம பெரியவா படம் தான். சரி இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்து எழுதியாங்க அந்த படம் அதெல்லாம் தான் எதிர்க்கு இருக்குன்னு நிச்சயம் பிராதஸ்மரணி அதெல்லாம் தான் அவள் இங்கே வந்து கொடுத்து அங்கே சுவாமியை பார்க்கலாமா? ஆமாம் கிருஷ்ணசிவன் அவர் பண்ண வச்சார்,
முன்ன சின்ன நந்தியார் தான் இதை பண்ணி வச்சு இதை பண்ணிட்டு என்ன பண்ணாராம் அப்போ அவர் உயிரோடு இருந்தார் யாரு மீனாட்சி வல்லபர் இங்கே பெரிய இதுதான் அவர் சொன்னாராம் வந்து சர்ப்பம் வந்து தெரியுமா அவருடைய அவ அம்பாளும் சுவாமியும் சயனத்தில் இருக்கிறது அது வந்து நந்திட்ட அந்த புஷ்பத்தை வச்சுட்டு அதுகிட்ட சரசரலாமா இருக்குது ஆமாம் என்ன லிங்கம் இதெல்லாம் பஞ்சலோகம் எல்லாத்தையும் வச்சு தங்கம் வெள்ளி வச்சுனா எல்லாம் வச்சு அதை பூஜை பண்ணியிருக்கா இதெல்லாம் அப்பா தாத்தாவோட பூஜை இதெல்லாம் சாரி கிராமம் அது இதெல்லாம் இருக்குது இங்கே நடராஜர் சிவகாமி வெள்ளி கணபதி இவ அதெல்லாம் பஞ்சலோகம் தங்கம் வெள்ளி தாமரம் மூணு கலந்து அம்பாள் வெள்ளி அம்பாள் இதெல்லாம் வச்சு ஸ்படிகம் சந்திரமௌழீஸ்வரர் அவள் பரமாச்சாரியால் ஆகியபடி அந்த சந்திரமௌழிய அப்பாவுக்கு அந்த இது பிரிவா சந்திரசேகர பிரிவா அங்கே அவா கொடுத்தது அங்கே வச்சிருக்கு சிங்கேரி அது என்னன்னு தெரியாது அடியில் இருக்குது ஓகே இது என்ன இதுக்கு அடியில் கல் இருக்கு கல்லுக்கு அடியில் இருக்கு அஷ்டோத்திரம் திருஷதி ஸோ பெரியவா கொடுத்த ஸ்ரீசக்கரம் இதுகளை தான் பிரதிஷ்ட பண்ணியிருக்கேன் பெரியவா கொடுத்த ஸ்ரீசக்கரம் இங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கு இதுக்கு நாங்கள் லலிதா சாஸ்திரநாமம் பண்ண சொல்லியிருக்கேன்